சாமி தோப்பில் ஐயா வைகுண்ட சுவாமி தலைமை பதிகள் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியான கொடியேற்று விழா நிகழ்ச்சியையொட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு முத்திரி பதமிடுதலும், 5 மணிக்கு சிறப்பு பணிவிடையும், 5:30 மணிக்கு கொடிப்பட்டம் தயாரிக்கப்பட்டு பதிகை சுற்றி வலம் வந்து திருக்கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கொடியை பால பிரஜாதிபதி ஏற்றி வைத்தார். 12:30 மணிக்கு வடக்கு வாசலில் அன்னதர்மம் நடைபெற்றது. இன்று 7 மணிக்கு ஐயா தொட்டில் வாகனத்தில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவை தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெறுகிறது. வருகிற 8ஆம் நாள் திருவிழா அன்று மாலை 5 மணிக்கு ஐயா வைகுண்ட சுவாமி வெள்ளை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முத்திரி கிணற்றங்கரையில் களி வேட்டையா நிகழ்ச்சி நடக்கிறது. தொடர்ந்து 11:00 மணிக்கு வடக்கு வாசலில் ஐயாவின் தவக்கோல காட்சி அளிக்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறுகிறது. 9ஆம் திருவிழா அன்று அனுமன் வாகனத்திலும், 10ஆம் நாள் திருவிழா அன்று இந்திரா வாகனத்திலும் ஐயா பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 11ஆம் திருவிழா அன்று நண்பகல் 12 மணிக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது. அன்று இரவு ரிஷப வாகனத்தில் ஐயா வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை பணிவிடையும், மதியம் உச்சி படிப்பும், இரவு வாகன பவனியும், அன்னதானமும், கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. இன்று துவங்கிய இந்த கொடியேற்று விழாவில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.